கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. இன்றைய விற்பனை பதிவில் இரண்டு வட இந்திய கிடாரிகள் இருக்குதுங்க. நல்ல தரமான பெண்கள் முதல் முறையாக பால் கறக்கிற மாதிரி நல்ல குணவனத்தில் ஒரு காங்கேயம் கறவை மாடு இருக்குதுங்க. ஒரு காராம்பசு கிடாரி இருக்குதுங்க. ரெண்டு நல்ல தரமான சினை மாடுகள் என மொத்தம் ஏழு விற்பனை பதிவுகள் இன்றைய பதிவில் இருக்குதுங்க. பதிவுகளை முழுமையாக பாருங்கள். வீடியோ பதிவில் முதல்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மூன்றாம் ஈத்து பெருங்கூட்டு மயிலை மாடுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டுள்ளதுங்க. ஆறு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க, அணைச்சாலும் கம்மன் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. லக்ஷ்மி சுழியோடு இருக்குதுங்க. மாடு நல்ல ரெட்டநாடி உடம்பில், நல்ல பெருவெட்டில், நல்ல கொம்பமைப்பு மான் கொம்பமைப்பில் தெளிவான மாடுங்க. ஒரு மாடு வீட்டுக்கு இருந்தாலும் நல்ல பெருங்கூட்டு உடம்பில், நல்ல திமிலேத்தமாக, நல்ல அழகு லட்சணத்தில் வேணும்னா இந்த மாட்டை தேர்வு பண்ணலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 47,000 ரூபாய்ங்க. மூன்றாம் ஈத்து பெருங்கூட்டு மயிலை மாடு மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டுள்ளது. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. கூடுதலாக லக்ஷ்மி சுழியும் இருக்குது. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா நேரம் 2 லிட்டர் நம்ம கறந்துட்டு கண்ணுக்கு விடலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு மாடு கறவையில் இருக்குது, அந்த மாடு பால் வத்தும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெருங்கூட்டு மாடு நல்ல அழகு லட்சணத்தில் வேணும்னா இந்த மாட்டை தேர்வு பண்ணலாமுங்க. காங்கையும் கண்ணு போடுறதுக்கு, கண்ணு போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் உண்டுங்க. கொம்பமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா திருவொம்பு மாடு அல்லது மான் கொம்பு மாடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி மாடும் நல்ல பெருவெட்டான மாடுங்க. அதே மாதிரி உடம்புலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ரெட்டநாடி உடம்புல அகலத்துலேயும் அந்தளவுக்கு இருக்குங்க. நல்ல தரமான பெருங்கூட்டு மயில மாடு, சென உறுதியாக இருக்குதுங்க. காங்கையும் கண்ணு போடுறதுக்கு, கண்ணு போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் உண்டுங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்தும் பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. வெளி மாவட்ட நண்பர்கள் ஒரு மாடு ஒரு கன்று தான் நீங்கள் வாங்குறீங்கன்னா கூட அட்வான்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜாயிண்ட் வாடகையில் உங்கள் இடத்துல கொண்டு வந்து இறக்கி கட்டி கொடுப்போம்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இரண்டாம் ஈத்து ஆறு பல் மயிலை மாடுங்க. மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க. இன்னும் அதிகபட்சம் 20 நாட்களுக்கு உள்ளாக கன்று ஈனுங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. மாடு வந்து பார்த்தீங்கன்னா மடிக்கூச்சமோ உடல் கூச்சமோ எதுவுமே இல்லைங்க. நீங்கள் எப்படி வேணாலும் மடி நீவலாம், உடம்பு நீவலாம். ரொம்ப சாதுவான மாடுங்க. நம்ம எல்லா மாட்டையும் இந்த மாதிரி நீவலாங்கிற பதிவில் சொல்கிறதில்ல. அந்த மாதிரி குணவனத்தில் இருக்கிறனால நம்ம சொல்கிறோங்க. ஈத்து இரண்டாவது ஈத்துங்க. பல் வந்து 6 பல். இன்னும் 20 நாளில் கன்று ஈனும். சுழி சுத்தமாக இருக்குது. மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க. பல் பாக்கியாக மாடு வேணும். ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும். பெண்கள் பால் கறக்கிற மாதிரி கால் அணைக்காமல் பால் கறக்கிற மாதிரி மாடு வேணும். உடல் கூச்சம் அடி கூச்சம் இல்லாமல் நல்ல குணவனத்தில் வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க. மாடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஈத்து போகும்போது வட்டக்கொம்பு மாடாக தெளிவான மாடாக வந்து சேர்ந்துருவோங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ரெட்டநாடி உடம்பில், நல்ல மடியால் சுத்தத்தில் தெளிவாக இருக்குதுங்க. அதே மாதிரி குணவனத்துலேயும் அருமையான குணவனம்ங்க. ரொம்ப சாதுவான மாடு. மடி நீவலாம், உடம்பு நீவலாம், எதுக்குமே எந்த தொந்தரவு இல்லைங்க. ரொம்ப அமைதியாக இருக்குது. பல்லு 6 பல்லுங்க. இன்னும் 2 பக்கம் சிறு பல் இருக்குது. ரெண்டாவது ஈத்துங்க. தலை ஈத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 2, சாயங்காலம் 1.5 கறந்துருக்காங்க. இந்த ஈத்து நம்ம வந்து 2-2 எதிர்பார்க்கலாமுங்க. மாடு நல்ல தரத்தில் தெளிவான மாடுங்க. நல்ல திமிலேத்தமாக பின்னேத்தமாக வால் நிலம் தொடுற மாதிரி பல்லு பாக்கியில் குணவனத்தில் ரொம்ப சாதுவாக இருக்கக்கூடிய ஒரு தரமான மாடுங்க. இதுவும் காங்கையும் கண்ணு போடுறதுக்கு, கண்ணு போட்டால் பாலுக்கு நிற்கிறதுக்கு, 4 காம்பில் பால் வர்றதுக்குமான உத்தரவாதம் உண்டுங்க. மாற்றம் வந்தால் உங்களுக்கு வேறு மாடு மாற்றி தரப்படுங்க. அனைத்து மாவட்டங்களுக்குமே தொடர்ந்து ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாமுங்க. நேரில் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் நீங்கள் நேரில் வந்து மாட்டினுடைய குணம், வயது, கறவை திறன், பல், மாடுகளுக்கு வந்து எப்படி வந்து கொட்டகை அமைச்சிருக்கிறோம், எப்படி தீவன முறைகள் என்னென்னலாம் இருக்குது, எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்திட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டு போகலாங்க. நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும்தானுங்க. முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. நம்ம வந்து கயிறுகள் மாற்றி கொடுத்துட்றோங்க. இந்த மாதிரி கொம்பு கயிறு, மூக்குனாங்கயிறு, தும்பு, திருகாணி, தலைக்கயிறு, கழுத்து கட்டி, வண்டியில் ஏற்றும் போது தேவையான அனைத்து கயிறுகளையும் மாற்றி கொடுத்துட்றோம். குடல் புழு நீக்கமும் நம்ம பண்ணி கொடுத்துட்றோங்க. அதனால் உங்களுக்கு தரமான மாடு 6 பல், 2 நீத்து, கால் அணைக்க வேண்டாம், ஆண்கள் பெண்கள் பிடிச்சு ஆண்கள் பெண்கள் கறக்க மாதிரி வேணும்னா இந்த மாட்டை தொடர்பு கொள்ளலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 20 மாதங்களான சுழி சுத்தமான ஜெட் பிளாக் காராம்பசு கிடாரிங்க. மறையோ வெள்ளை புள்ளியோ எதுவும் இல்லாத நல்ல சுத்தமான கிடாரிங்க. நல்ல தோல் சுத்தத்திலே இருக்குதுங்க. இந்த கிடாரியினுடைய விலை மற்ற விவரங்களுக்கு நீங்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க.
நேற்று தான் வந்ததுங்க. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் மலைக்கு நல்ல மலைங்க. அதனால் வந்து காலையில் இன்னும் தவிடு கட்டாமல் இருக்குதுங்க. தோல் பார்த்தீங்கனாலே தெரியுங்க, நல்ல நைஸ் தோலுங்க, நல்ல பெருவெட்டான கிடாரி. காம்புகள் 4 கருப்பு, காது உள்மடல் கருப்புங்க. உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குதிரை உடம்புங்க, நல்ல பின்னேத்தமாக வால் இறக்கமாக. கொம்புகள் வந்து முன்னது பின்னது மாறாமல் தாடை இறக்கம் இல்லாமல் தெளிவான கிடாரிங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், நேர்லேயும் வந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க. மறை வெள்ளை புள்ளி எதுவும் இல்லாத தெளிவான கிடாரி. வயது 20 மாதங்கள் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. இன்னும் காலைக்கோ சினை ஊசியோ எதுவும் பயன்படுத்தப்படவில்லைங்க. இன்னும் பல்லும் போடலைங்க. பல் போடாத கிடாரி நல்ல தரத்தில் இருக்குதுங்க. ஒரு கிடாரி வாங்கி காராம்பஸ் கிடாரி வீட்டுக்கு வாங்கி வளர்த்தணும்னு விருப்பப்படுறவங்க, நல்ல ஷோ குவாலிட்டி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கிடாரியை தேர்வு பண்ணலாமுங்க. காராம்பஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காங்கேயம் அப்படிங்கிற ஒரு இனத்தில் மயிலை, காரி, செவலை, காராம்பசு, குரா அப்படிங்கிறது 5 நிற வேறுபாடுகள்ங்க. மயிலை, காரி, செவலை எல்லா பக்கமும் வந்து பரவலாக வந்துருச்சு. காராம்பசனுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருந்ததுங்க. அதை வாங்குறவங்க ரொம்ப அதிகமாக ஆர்வம் காட்டினாங்க. அப்புறம் ஒரு சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக விலையில் வித்துட்டு இருந்ததுங்க. காலப்போக்கில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து நம்ம வாங்கக்கூடிய விலைக்கு வந்து கிடாரிகள் வந்து குறைஞ்சிருச்சுங்க. அதனால் தரமான கிடாரி இந்த மாதிரி 1-2 தான் எப்போது விற்பனைக்கு வருங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. வீட்டில் வச்சிருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா காராம்பஸ் கிடாரி, இந்த கிடாரி நீங்கள் வாங்கி வளர்க்கலாம். மறை வெள்ளைப்புள்ளி எதுவும் இல்லாத கிடாரிங்க. மயிலையில் வந்து பார்த்தீங்கன்னா கற்கா மயிலை, பால் மயிலை, கரம்ப அப்படின்னு ஒரு நிற வேறுபாடுகளாக பிரிக்கலாமுங்க. அதே மாதிரி காரியில் வந்து பார்த்தீங்கன்னா அடர்காரி, பேய்காரி, வெளிர்காரி, செம்பூத்துக்காரின்னு நிற வேறுபாடுகளை பிரிக்கலாம். செவலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை, சந்தன பிள்ளை, செவலை, ரத்த செவலைன்னு நிறத்தை பிரிக்கலாமுங்க. காராம்பசு, குரா இது ரெண்டு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரே கலராக யூனிக்காக வருங்க. சிலர் வந்து கொஞ்சம் வெளிர் காராம்பஸ், இன்னொன்று வந்து ரொம்ப அடராக இருக்குங்க. ஆனால் எல்லா இடத்துக்குமே காது உள்மடல் கருப்பு, காம்புகள் 4 கருப்புங்க, மேல்நாக்கு கருப்பாக இருக்குங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 8 மாதங்களான சுழி சுத்தமான மயிலை கிடாரி கண்ணுங்க. கண் வந்து 8 மாதம் ஆகுது, சுழி சுத்தமாக இருக்குதுங்க, அடர்தீவனை எடுத்துக்குதுங்க. விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய்ங்க. குறைஞ்ச விலையில் ஒரு தரமான கண்ணு, காங்கேயம் கண்ணு, கிடாரி கண்ணு வேணும்னா இந்த கண்ணை தேர்வு பண்ணலாமுங்க. நம்ம மாடுகளுக்கு வந்து கொட்டகை வந்து பார்த்தீங்கன்னா நிறைசனை மாடுகள், கன்று ஈனிய மாடுகள் இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் வந்து நைட்டு ஷெட்டுக்குள்ளே கட்டுவோங்க. பெரும்பாலும் மற்ற கன்றுகள் மாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நலஞ்சிட்டு தான் இருக்குங்க. இப்போ கூட கீழே அந்த கன்று வீடியோ எடுக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொஞ்சம் சேரும் சகதியுமா இருக்குதுங்க. இந்த வீடியோ எடுத்த உடனே அந்த இடத்துல வந்து நம்ம எதுவுமே கட்ட மாட்டோங்க. நல்லா வெயிலில் காயணும். காய்ஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து மேடான இடத்துல தான் கட்டிடுவோங்க. அந்த மாதிரி மேடான இடத்துல கட்டிட்டோம்னாலே மாடுகள் கன்றுகளுக்கு வந்து கால் குழாம்புகளில் ஏற்படக்கூடிய புண்ணு வராது இருக்குங்க. அதே மாதிரி விருப்பு, கால் விருப்புன்னு சொல்லுவாங்க, கால் வந்து ஈரத்துலேயே நின்றுட்டு இருந்தால் விருத்து போயிடுறது, அந்த மாதிரி ஏற்படாமல் இருக்கிறது. மழை எவ்வளோ மழை வேணாலும் பெய்யலாமுங்க. மழை பெஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் சேரும் சகதியமான இடத்துல தண்ணிக்குள்ளேயோ வந்து மாடுகளோ கன்றுகளோ நிற்காமல் பார்த்துக்கிட்டா நாட்டு மாடுகளுக்கு கொட்டகைங்கிறது அவசியம் இல்லைங்க. சில மணி நேரத்தில் வந்து நம்ம ரொம்ப அதீத கனமழை தொடர்ந்து பெய்யுது, நம்ம வீட்டுக்காக நம்ம 2 மாட்டு கொட்டகை போடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக கொட்டகை போட்டுக்கலாமுங்க. ஆனால் நம்ம வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷெட்டுக்குள்ளே ஒரு 10 மாடுகள் தான் கட்ட முடியுங்க. ஆனால் ஒரு 30-40 எண்ணிக்கையில் இருக்கிறனால நிறைசனை மாடுகள், கன்று ஈனிய இளம் கன்று மாடுகள் மட்டும்தான் நம்ம கொட்டகையில் கட்டுவோம். மற்ற எல்லாமே பெரும்பாலும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் நைட்டு பார்த்தீங்கன்னா 2 இன்ச் மழைக்கு கூடுதலாக இருக்கும். எல்லாமே மழையில் நனைஞ்சிட்டு தான் இருந்ததுங்க. அதனால் வந்து நாட்டு மாடுகள் வந்து அதிக மழையும் அதிக வறட்சியும் தாங்கக்கூடிய ஒரு உயிரினம் தானுங்க. அந்த காலங்கள்லாம் வந்து ரொம்ப கடும் வறட்சி வரும்போது பனை ஓலையை வெட்டி போட்டால் கூட, பனை ஓலையை சாப்பிட்டுக்கிட்டு கூட உயிர் வாழக்கூடிய தன்மை நாட்டு மாடுகளுக்கு இருக்குதுங்க. அதனால் நம்ம நாட்டு மாடுகள் வந்து வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வளர்த்தணுங்கிறத எல்லாரும் கண்டிப்பாக உறுதிப்படுத்திக்கணும். அது எந்த பகுதி நாட்டு மாடாக இருக்கலாம், நம்ம குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத அதாவது உடல் உபாதைகள், ஹார்மோனல் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான நோய்களுக்கு காரணியாக இருக்கக்கூடிய சில மூலக்கூறுகள்லாம் நாட்டு மாட்டு பாலில் இல்லைங்க. அதனால் நாட்டு மாட்டு பால் குடிக்கிறனால எளிமையாக செரிமானம் ஆகிடும், குழந்தைங்களோட ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறக்காகத்தான் எல்லாருமே வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டு நாட்டு மாடை வாங்கிட்டு இருக்கிறாங்க. எந்த பகுதி நாட்டு மாடாக இருந்தாலும் நீங்கள் வாங்கலாம், யாருக்கிட்ட வேணாலும் வாங்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாட்டு மாடு உங்கள் வீட்டுக்கு வாங்குறது நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 15 மாதங்களான சுழி சுத்தமான ஒரு வட இந்திய கிடாரிங்க. நல்ல பால் வர்க்கமான கிடாரிங்க, நல்ல தோல் சுத்தம், நல்ல பெருவெட்டான கிடாரிங்க. வயது 15 மாதம் ஆகுது. இன்னொரு 4-5 மாதம் போனால் சினை பருவத்துக்கு தயாராகிருங்க. கண்டிப்பாக தலையீத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மடியில் நேரம் 4 லிட்டர் கறவை சாதாரணமாக எதிர்பார்க்குற அளவுக்கு கண்டிப்பாக தரத்தில் வந்து சேருங்க. இதனுடைய விற்பனை விலை 24,000 ரூபாய்ங்க. நல்ல பால் மயிலையில், சுழி சுத்தத்தில், நல்ல பெருவெட்டில்,
தரமாக இருக்குதுங்க, வயது 15 மாதம் ஆகுதுங்க, கழிப்பு சுடுதல் எதுவும் இல்லை, குறைப்பழுது எதுவும் இல்லைங்க. நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தியும் வாங்கிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படுங்க. இதனுடைய விற்பனை விலை 24,000 ரூபாய்ங்க. நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்திய கிடாரிகளை பெரும்பாலும் விரும்பி வாங்குறாங்க. காரணம் என்னென்னா, இப்போ குறைஞ்ச விலையில் நம்ம வாங்கிட்டோம்னா 1 வருஷமோ 1.5 வருஷமோ நல்லபடியாக மேய்ச்சோம் அப்படின்னோம்னா நமக்கு தலையத்தில் ஒரு நல்ல பால் வர்க்கமான மாடாக மாறும் அப்படிங்கிறனால நமக்கு குறைஞ்ச விலையில் கிடைக்கும் போது வாங்கிக்கிறாங்க. ஏன்னா வட இந்திய மாடுகள் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் இருந்து இப்போ வரக்கூடிய மாடுகள் எல்லாமே வந்து இந்த 2 மாதம் காலமாக முற்றிலுமாக நின்றுச்சுங்க. காரணம் என்னென்னா வட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லம்பி ஸ்கின் டிசீஸ், அதாவது பெரியம்மை நோய் தாக்கம் இருக்கிறதுனால அங்கேருந்து யாருமே மாடுகள் எடுக்கிறது இல்லைங்க. இங்கே மாடுகளோட தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது வட இந்திய மாடுகள். ஆனால் வட இந்திய மாடுகள் 3 மாத காலமாக முற்றிலுமாக அங்கேருந்து வர்றது நிறுத்தப்பட்டுருச்சுங்க. நம்ம ஊரில் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே பெரும்பாலும் எல்லா மாடுகளுக்கும் பெரியம்மை நோய் தாக்கம் பெரும்பாலும் வந்துட்டு போயிட்டதுனால இங்கே வந்து போதுமான அளவு நோய் எதிர்ப்பு இருக்கிறதுனால இங்கே எந்த மாடுகளுக்கும் அந்த தொந்தரவு இந்த வருடம் இல்லைங்க. அதனால் உங்களுக்கு மாடுகள் கன்றுகள் வாங்கணும்னா உங்களுக்கான சந்தேகங்கள் அதுக்கான விளக்கங்கள் தேவைன்னா எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது 20 மாதங்களான ஒரு வட இந்திய கிடாரிங்க. இதுவும் நல்ல பால் வர்க்கமான கிடாரிங்க. இன்னும் காலைக்கோ சினை ஊசியோ எதுவும் பயன்படுத்தப்படவில்லை. நல்ல பால் வர்க்கமான கிடாரி, நல்ல காம்புகள் வந்து நல்ல மொட்டு காம்புங்க, தொப்புள் இறக்கம் இருக்குது, எல்லா பொறுப்புகளோடும் இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 27,000 ரூபாய்ங்க. இப்போ வாங்கி விட்டீங்கன்னா வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்கள்லையோ இல்லை ஒரு 20 நாட்களுக்கு வெள்ளையோ கருப்பு சுண்டலோ ஊற வச்சு 1/2 கிலோ 1/2 கிலோ ஊற வச்சு அடுத்த நாள் கொடுத்து வரக்கூடிய சினை பருவத்தில் வந்தாலோ ஒரு 12 லிருந்து 15 மாதத்துக்குள்ளாக நமக்கு வந்து ஒரு கன்று மாடாக மாறிக்குங்க. கன்று மாடாக மாறும்போது அந்த அன்னைக்கான விற்பனை விலை, இப்போ நம்ம கன்று மாடுகள் வந்து விற்பனை பார்த்தீங்கன்னா 50 லிருந்து 65 ரூபா 70 ரூபா வரைக்கும் வட இந்திய மாடுகளினுடைய விலை அதிகமாக இருக்கு, விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. தலையீத்து ஈத்து மாடுகள் எல்லாமே. அதனால் நீங்கள் இந்த விலையில் நீங்கள் வாங்கி விற்பனை வாங்கி விட்டீங்கன்னா நீங்கள் வந்து கன்று மாடாக மாறும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல பால் வர்க்கமான மாடு, குறைஞ்ச விலையில் வாங்கணும், நம்மளுடைய தீவனங்களை போட்டு வளர்த்தும் போது நம்ம கைப்பழக்கத்துக்கும் மாறிக்குங்க. தரமாக இருக்குதுங்க. நல்ல காம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-2 இன்ச் நீளத்தில் தெளிவாக இருக்குது, நல்ல மடித்தொகையும் இருக்குது, தொப்புள் இறக்கமும் இருக்குது. இன்னும் சினை பருவத்துக்கு வரலைங்க. வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சினை பருவத்துக்கு வந்தால் சேர்த்தலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து எப்பவும் செய்யக்கூடிய தலையீட்டுக்கு செய்யக்கூடிய வழிமுறை வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ கருப்போ வெள்ளையோ சுண்டல் முதல் நாள் இரவு ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் முளைக்கட்டி கொடுக்கலாம், இல்லை வந்து நம்ம ஆட்டி ஊற்றலாமுங்க, இல்லை வந்து பச்சையாக அந்த ஊற வச்சது அப்படியே சாப்பிடுறதுனாலும் அப்படி கொடுத்துட்டு வந்தோம்னா கர்ப்பப்பையினுடைய வளர்ச்சி மிக சீராக இருக்கும். முதல் சினை பருவத்தை விட்டுட்டு 2வது சினை பருவத்தில் நம்ம வந்து நல்ல காலைக்கோ இல்லை சினை ஊசியோ போட்டோம்னா நமக்கு ஒரு இப்போ இருந்து ஒரு 15வது மாதத்துக்குள்ளே ஒரு கன்று மாடாக தயாராகிக்குங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது 3ஆம் ஈத்து சுழி சுத்தமான ஒரு பால் மயிலை மாடுங்க. நல்ல நிறக்காலுங்க, நல்ல திமிலேத்தமான மாடு, 10 நாள் ஆன மயிலை காலை கண்ணோடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த மாட்டினுடைய முழு கறவை வீடியோ நம்ம இன்றைய பதிவில் போடலை. நல்ல திமிலேத்தமான மாடு, குணத்தில் அதே மாதிரி அருமையான குணம்ங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாம்ங்க. எந்த மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கால் எடுத்து வைக்கிறது, குறும் பண்ணுறது அந்த மாதிரி எந்த தப்பு இல்லைங்க. முதல் முறையாக மாடு வாங்கணும், நாட்டு மாடு வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க, அதே மாதிரி நல்ல பாலோடு இருக்கணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு பண்ணலாமுங்க. குணத்தில் ரொம்ப அருமையான மாடுங்க, நல்ல சாது, நல்ல திமிலேத்தம், நிறம் வந்து நல்ல பால் மயிலை நிறமுங்க. காலக்கண்ணுக்கு வந்து 10 நாள் ஆகுதுங்க. பாலோட அளவீடு வந்து நல்ல அடர்தீவனம், நல்ல பராமரிப்பு பண்ணிங்கன்னா காலையில் 1.5 கால் சாயங்காலம் 2 லிட்டர் எதிர்பார்க்கலாமுங்க. மெயினாக இதில் வந்து என்னென்னா கறவை வந்து யார் வேணாலும் கறந்துக்கலாம், மதியான நேரம் கூட கறந்துக்கலாம். குணத்தில் அப்படி ஒரு சாதுவான மாடுங்க, நல்ல திமிலேத்தமான மாடு, நல்ல தோல் சுத்தமான மாடுங்க. கும்பமை பார்த்தீங்கன்னா வட்டக்கும்ப அமைப்பில் இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 54,000 ரூபாய்ங்க. மாடு கண் சுழி சுத்தமாக இருக்குது, ஈத்து வந்து 3வது ஈத்துங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு நல்ல அடர்தீவனம், முறையான பராமரிப்பு இருந்தால் காலையில் 1.5 கால் சாயங்காலம் 2 கறக்கலாம். அதுபோக கண்ணுக்கு 1 லிட்டர் பால் இருக்கும். கண் நல்ல ஊக்கமான கண், மயில கண், கால கண்ணுங்க. இன்றைய பதிவில் போடப்பட்ட 7 விற்பனை பதிவுகளில் எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் தாராளமாக தொடர்பு கொள்ளலாமுங்க. அட்வான்ஸ் பண்ணுங்கள், ஜாயிண்ட் வாடகையில் ஏற்றி அனுப்புகிறோம். உங்கள் இடத்துல வந்ததுக்கப்புறம் இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. யாருக்கிட்டையும் முழு தொகையை நம்ம கேட்குறதில்ல. நேரில் வந்தீங்கனாலும் சரி, வீடியோ பார்த்தீங்கனாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும்தானுங்க. மாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இருக்கிற விவரங்களை முழுமையாக 1-2 தகவல்களை எல்லாத்தையுமே நம்ம சொல்லிடுறோம். 1 நாள் 2 நாள் நம்ம வீட்டில் வச்சுருந்து தான் அந்த மாடுகளை வந்து நம்ம அனுப்புகிறோம். அதே மாதிரி நீங்கள் டெய்லி மத்தியானம் 12 மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அன்றைய விற்பனை பதிவும் அடுத்த நாள் போடக்கூடிய பதிவுகள் ரெண்டையுமே நீங்கள் ஒன்றா பார்க்க முடியுங்க.
ஏன்னா நம்ம எல்லா பதிவுமே வந்து பார்த்தீங்கன்னா முத நாளே வந்துடும். ஒரு சில மாடுகள் மட்டும் அந்தன்னைக்கு காலையில் வந்ததுன்னா அதையும் நம்ம குறிப்பிட்டுருவோம், இன்று காலை தான் வந்தது, வந்தோடனையுமே நம்ம வீடியோ பதிவாக எடுக்கிறோன்னு சொல்லிடுவோம். மற்ற பெரும்பாலுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா முதல் நாளே நம்ம வீட்டுக்கு வந்துடும், கயிறுகள் மாற்றி குடல் புல் நீக்கம் பண்ணி அடுத்த நாள் பதிவாக தான் அதை நம்ம கொண்டு வருவோங்க. அதனால் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் தரத்தில் அருமையான மாடுங்க, குணம் அதே மாதிரி தான், ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். நல்ல பூங்காம்பு, கரவிக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடு, காலையில் ஒரு ரெண்டே கால் சாயங்காலம் ஒரு 2 லிட்டர் கறந்துக்கலாமுங்க. மாடு கன்று ரெண்டுமே சொல்லி சுத்தமாக இருக்குது. விற்பனை விலை 54,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க. நன்றி, வணக்கம்ங்க.